வணக்கம். எந்த கிழமையில் என்ன உணவு சாப்பிட வேண்டும்? ஒவ்வொரு கிழமைகளுக்கும் நாம் சாப்பிடும் சாப்பாட்டிற்கும் சம்பந்தம் உண்டு. மேலும் எந்த ராசிக்காரர்கள் எந்த கிழமையில் என்ன உண்ணலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தெரிந்து கொள்வோம். ஞாயிறு சூரியன், கோதுமையினால் ஆன உணவை உண்ணலாம். சிம்ம ராசியினருக்கு நலம் உண்டாகும். கோதுமை அல்வா, கோதுமை பாயாசம், கோதுமை சாதம், சப்பாத்தி, பூரி, கேசரி, கேரட் அல்வா, மாதுளை ஜூஸ், கேரட் ஜூஸ், பரங்கிக்காய் சாம்பார். திங்கள் சந்திரன், பால் சம்பந்தமான உணவு. கடகராசியினருக்கு நலம் உண்டாகும். பால், பால்கோவா, பால் பாயாசம், லஸ்ஸி, பச்சரிசி சாதம், முள்ளங்கி, கோஸ் பொரியல், தேங்காய் சாதம், கல்கண்டு சாதம், தயிர் சாதம். செவ்வாய் செவ்வாய் துவரம் பருப்பு சாம்பார், துவரம் பருப்பு சட்னி, வடை, பீட்ரூட் அல்வா, பேரிச்சம் பாயாசம், தர்பூசணி ஜூஸ், தேன் கலந்த செவ்வாழை, ஆப்பிள், ஆரஞ்சு, பழக்கலவை. மேஷ விருச்சிக ராசியினருக்கு நலம் உண்டாகும். புதன் புதனுக்குரிய நாள். கீரை தோசை, கீரை, வேப்பம்பூ ரசம், பாகற்காய் கொச்சு, முருங்கைக்காய் சூப், பாசிப்பருப்பு சுண்டல், புதினா, கொத்தமல்லி சட்னி, வாழைப்பழம், கொய்யாப்பழம் சேர்ந்த பழக்கலவை. மிதுனம் கன்னி ராசியினருக்கு நலம் உண்டாகும். வியாழன் குரு, சுக்கு காஃபி அல்லது கஷாயம், சோளம், கடலைப்பருப்பு கூட்டு, கடலைப்பருப்பு வடை, தயிர் வடை, கொண்டைக்கடலை சுண்டல், சாத்துக்குடி மாம்பழம் ஜூஸ், பொங்கல், கதம்பத்தயிர், எலுமிச்சை சாதம், மாதுளை, முந்திரி, திராட்சை, பேரிச்சை கலந்த தயிர் சாதம். தனுசு மீன ராசியினருக்கு நலம் உண்டாகும். வெள்ளி சுக்கிரன், பால் இனிப்புகள், பால் பாயாசம், காஷ்மீர் அல்வா, தேங்காய் பருப்பி, வெண்ணெயில் செய்த பிஸ்கெட், முலாம்பழ ஜூஸ், வெள்ளரி ஜூஸ், வாழைத்தண்டு ஜூஸ், கம்பு தோசை, அவியல், தயிர், கோஸ் சாம்பார், பூண்டு ரசம், வாழைத்தண்டு பொரியல், நீர்மோர், வெள்ளரி, பாசிப்பருப்பு சாலட். ரிஷபம் துளாராசியினருக்கு நலம் உண்டாகும். சனி எள்ளுருண்டை, ஜிலேபி, அதிரசம், சர்க்கரை பொங்கல், உளுந்த வடை, கொள்ளு சுண்டல், எள்ளு சாதம், எள்ளு சட்னி, கொள்ளு ரசம், மிளகு சாதம், மிளகு ரசம், உளுந்து சாதம், புளியோதரை, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, நாவல் பழம், கரும்பு, திராட்சை ஜூஸ், பாதாம், முந்திரி திராட்சை, பேரிச்சம்பழம், பிஸ்தா கலவை. மகரம் கும்பராசியினருக்கு நலம் உண்டாகும். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.